தமிழ் சினிமாவில் அப்போதுலேருந்து இன்று வரை சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்தஸ்துடன் வலம் வருவது தான் நடிகர் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறகு யார் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற விவாதம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தாங்க இருக்குது இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ரஜினி சமீபத்தில் நடித்து முடிச்சுள்ள ஜெயிலர் படம் வந்து இசை வெளியீட்டு விழாவில் படத்தின் தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் எழுபதாவது வரை இது போல நடிச்சுட்டு அப்புறம் வாங்க சூப்பர் ஸ்டார் படத்திற்கு என்ன ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அதாவது எழுபது வயசு வரைக்கும் நீங்கள் நடிச்சுட்டு அப்புறம் சூப்பர் ஸ்டார் படத்துக்கு வாங்கன்னு நேரடியாக சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் என்னதான் உயர உயர பறந்தாலும் காக்கா பறந்தாக முடியாது என்பது போல் காக்கா கதை கூறி சூப்பர் ஸ்டாருக்கு அடிச்சு கொள்ளும் பலருக்கு பதிலடி கொடுத்துருக்காரு இதற்கு முன்பே அனிருத் பாடல் மூலமாக சூப்பர் ஸ்டார் பிரச்சனைக்கு பல வார்த்தைகள் பாடலில் சேர்த்து பா பதிலடி கொடுத்துருக்காரு இப்படி சூப்பர் ஸ்டார் பிரச்சனை பூதாகரமாக வடித்ததற்கு காரணம் யார் என்று யோசித்து பார்த்தீங்களா விஜய்க்கு கடைசியாக வெளியாக்கிய திரைப்படம் தான் வாரிசு இந்த வாரிசு திரைப்படத்தின் தான் நடிகர் சரத்குமார் அவர்கள் அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் விஜய் தான் சொல்லி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார் சரத்குமார் அவர்கள் ரஜினியை தாக்குவதற்காகத்தான் கூறினார்ன்னு சொல்லி பலரும் வந்து விமர்சனம் செய்தார்கள் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் பூதாகரமாக வெடிக்க உடனே சரத்குமார் பார்த்த மீடியா நபர்கள் சரத்குமாரிடம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகா இருக்கும்பொழுது நீங்க எப்படி கூறினீர்கள் அப்படின்னு கேட்கறதுக்கு சரத்குமார் மிகவும் கோவமாக சூப்பர் ஸ்டார் பெருசாக சுப்ரீம் ஸ்டார் பெருசாக என மீடியாவை பார்த்து கேள்வி எழுப்பினார் சரத்குமார் கொல்தி போட்ட தீ தான் இன்று காட்டு தீ போல பரவி இருக்கு சினிமாவில் உள்ள நடிகர்கள் யார் முன்னணியில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆசைப்படுறாங்க இரண்டாம் இடத்தில் இருக்கும் நபர்களை பற்றி கொஞ்சம் கூட யோசிப்பதே கிடையாது அதே மாதிரி முதலிடம் மட்டுமே வேணும்னு சொல்லி நினைக்கிறாங்க இரண்டாவது இடம் என்பது இப்போது உள்ள நடிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க காலப்போக்கில் இந்த நிலைமை எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு தான் சொல்லணும் முதல்ல ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையாளர் என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டம் வந்து அதை வந்து மக்களாக அவருக்கு கொடுத்த ஒரு விஷயம் தான் அதாவது தொண்ணூறுகள் எண்பதுகளில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை லட்சக்கணக்கான ஹீரோஸ் வந்து தமிழ் சினிமாவில் அறிமுகமானாலுமே அந்த டைம்ல பீக்ல இருந்த ரெண்டு ஜாம்பவான்கள் பாத்தீங்கன்னா ரஜினி கமல் தான் ஆனா அவங்களே ஓவர்டேக் பண்ற அளவுக்கு மிக அதிகமா சம்பளம் வாங்குது ராமராஜனும் விஜயகாந்த் இருந்தால் இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ரொம்ப பீக்கில் இருந்தாங்கன்னே சொல்லலாம் அவங்களே ஓவர்டேக் பண்ணி இப்போ வரைக்குமே சூப்பர் ஸ்டார் இருக்கார் அப்படின்னா எத்தனை பேரை பார்த்துருப்பாரு அப்படின்னு சொல்லி நிறைய வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸை சொல்கிறாங்க இப்போ இளைய தளபதி விஜயை கூட நான் சூப்பர் ஸ்டார் ஃபேன் தான் சொல்லி அவரே சொன்னாலுமே ஆனால் இந்த விஷயத்தை வந்து நெகட்டிவாக எடுத்துக்கிட்டே எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லி சொல்கிறாங்க தளபதி விஜய் வந்து தளபதி விஜயாவே இருக்கிறதா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதை பற்றி உங்களுக்கான கருத்தை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே